So hey guys, welcome back in another video. So இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் கேஷிங் அப்படின்னா என்னன்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நீங்கள் வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கேஷ் மெமரி, கேஷ் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். கேஷ்னா காசு கிடையாது, ஓகேங்களா? CACHE தெரியும்ல, கேஷ் மெமரி, இல்லாட்டி பாதி பேர் கேஷ் மெமரின்னு கூட சொல்லுவீங்க. அதோட ப்ரொனவுன்சியேஷன் நீங்களே ஏதோ பண்ணிக்கோங்க. கேஷ்னு சொல்லுங்கள், கேஷ்னு சொல்லுங்கள், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். நான் வந்து கேஷ்னா சொல்லுவேன், சரிங்களா? ஸோ அந்த கேஷ் அப்படின்னா என்னன்றதை முதல் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் கேஷிங் அப்படின்னா என்னன்றதை சொல்கிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சப்பையான வேலை சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்லேயும் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஸ்டாகிராம். ஓகே, நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்க. ஓகே, ஃபோனை விடுங்க, சரி, ஃபோனை எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணோடனே உங்ககிட்ட உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். மொபைல் நம்பர் இல்லாட்டி இமெயில் அட்ரஸ் கேட்கும். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ இல்லாட்டி எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அது கேட்கும். அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும், ரைட்? அடுத்து நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளக போயிடும். இல்லாட்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா முத புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணும், நம்பர் கொடுக்கணும், இமெயில் அட்ரஸ் போடணும், புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் போடணும். அடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு. அடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு லாகின் கேட்கும், அந்த இமெயில் அட்ரஸ் கேட்கும், அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும். அடுத்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? அதுதான் நடக்கும். பட் கைஸ், ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து இன்ஸ்டாகிராமை ஒரு வாட்டி லாகின் பண்ணிட்டேன், இப்போ நான் திரும்பியும் வெளியே வந்துட்டேன், சரிங்களா? இன்ஸ்டாகிராம்லாம் விட்டு நான் முழுசாக எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோனை ரெண்டு மூணு வாட்டி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு திரும்பியும் நான் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுறப்ப அப்போ திரும்பியும் என்கிட்ட எதுக்கு லாகின் இன்ஃபர்மேஷன் கேட்கவே மாட்டேங்குது. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப லாகின் இல்லாட்டி ஏதாச்சும் கேட்கும், ரைட்? ஆனால் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு வாட்டியும் திரும்பியும் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறப்ப எதுக்கு லாகின் அப்படின்றது கேட்க மாட்டேங்குது. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு லாகின் இன்ஃபர்மேஷன். இது வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு திரும்பி லாகின் பண்ணுறப்ப இதே விஷயத்த தான் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? அண்டு திரும்பி நம்ம லாகின் பண்ணிக்கிட்டேவா இருப்போம், ஆ எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும், அப்போ யூசரோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்காதுல. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம லாகின் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அதை வந்து நம்மளோட மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க, ஓகேங்களா? அடுத்து நீங்கள் திரும்பியும் இன்னொரு வாட்டி இன்ஸ்டாகிராமில் லாகின் பண்ணுவீங்களா, அப்போ வந்து அதுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், சரிங்களா? இவன் என்ன என்டர் பண்ணுவியா எல்லாமே அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், சரிங்களா? அதனால் அப்படியே உடனே நீங்கள் உள்ளக போயிடுவீங்க, உங்கள்கிட்ட எந்த ஒரு பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது, கரெக்டாக அப்படி தான் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் கேஷிங், ஓகேவா? அதாவது என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு டேட்டாவை அதோட மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கிருச்சு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆக்குறதுக்காக, ஓகேவா? பட் இந்த விஷயம், இந்த கேஷிங் அப்படின்ற விஷயம் வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் அந்த மாதிரி வெப்சைட்ஸில் மேக்ஸிமம் நடக்காது. நீங்களும் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் கூகுள் பே பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட திரும்பி உங்களோட அந்த நம்பர் கேட்கும், அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அது கேட்கும், பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி பர்பஸ், ஓகேங்களா? ஏதாச்சும் ஹேக் ஆயிடுச்சு, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிரும்ல, அதனால் எவ்ரி டைம் உங்ககிட்ட கேட்கும். பட் நார்மலாக நம்ம எவ்ரி டைம் யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாகின் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்ல, அது வந்து உங்களோட இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கிறோம். அண்ட் தேவைப்படுற இடத்துல அது ஃபாஸ்ட்டாக இன்னும் வேலையை முடிக்கிறதுக்காக அந்த டேட்டாவை போட்டு வேலையை முடிச்சிடும், ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தா, நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்போ youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு கூகுளில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் youtube.com, இன்றைக்கி தான் நீங்கள் யூடியூப்குள்ளேயே வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம், சரிங்களா? youtube.com அப்படின்னு போட்டுட்டு அடுத்து நீங்கள் திரும்பியும் இன்னொரு வாட்டி சர்ச்சில் போயிட்டு நாளைக்கு, ஓகே, YOU அப்படின்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக youtube.com அப்படின்னு வந்துடும், சரிங்களா? ஸோ நீங்கள் ஏற்கனவே விசிட் பண்ண ஒரு இடத்துல அந்த டேட்டா இருக்கும்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அந்த கேஷ் மெமரியிலேருந்து உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட்டு என்டர் அமுக்கணுன்னே ஆட்டோமேட்டிக்காக உள்ளாக போயிடும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸும் இருக்குல்ல, இது வந்து கேஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா உங்களுக்கு? இதே விஷயத்தை நம்ம பைத்தனோட ஃபங்க்ஷன்ஸில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு வாட்டி செஞ்சிட்டோம், ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு லெட்ஸ் சே 3 seconds ஆகுது. அடுத்து சேம் அதே ஃபங்க்ஷனை நான் திரும்பியும் இன்னொரு வாட்டி செய்யணும் அப்படின்னா திரும்பியும் 3 seconds எடுக்கும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது வந்து ஸ்டோர் ஆகிக்கணும் மெமரியில். அண்ட் திரும்பியும் அதே ஃபங்க்ஷன் வந்து கொஞ்ச நேரம் அப்புறம் எங்கேயாச்சும் கால் ஆயிருக்கு அப்படின்னா உடனே எக்ஸிக்யூட் ஆயிடணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதெல்லாம் எப்படின்றத உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தர போகிறேன்.
ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் நான் சும்மா ஏதாச்சும் ஒர்க்கு, ஓகேங்களா, சம் ஒர்க் அந்த மாதிரி வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட இருந்து ஒரு நம்பர் கேட்கும், ஓகே. அண்ட் நான் வந்து இங்கே அதை ரிட்டர்ன் பண்ணியும் விட்டுறேன், ஓகே. ரிட்டர்னு என் அண்ட் இதை ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணியும் விட்டுரும், ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, ஒரு நம்பர் நம்மக்கிட்ட இருந்து வாங்கும் அண்ட் அந்த நம்பரை ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும், ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். இது வந்து என்ன பண்ணும்னா, கேல்குலேட்டிங் அந்த மாதிரி எடுக்கும், ஓகே, சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து டைம் டாட் ஸ்லீப்பும் போட்டுக்கிறேன். ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு அடுத்த ஆன்சரை கொடுக்கும் அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ இங்கே நான் டைம் மாடியூலை மொதல் இம்போர்ட் பண்ண மறந்துட்டேன், சாரி கைஸ். ஸோ நான் இம்போர்ட் டைம் அப்படின்னு போட்டுக்கிறேன் அண்ட் ஐ கேன் யூஸ் இட் நவ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் முழுசாக என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை கேட்கும், கேல்குலேட்டிங் அப்படின்னு சொல்லும், 2 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணும், அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும், ஓகே, கிளியர்? எதுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே. அண்ட் அடுத்து நான் இந்த ஃபங்க்ஷனை கீழே போய் ஒரு வாட்டி காலும் பண்ணுறேன், ஓகேங்களா? அண்ட் யா, நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, மெயின் அந்த இஃப் நேம் இக்வல்ஸ் ஈக்வல்ஸ் டு மெயின் இருக்கும்ல, அதை நான் போட்டுக்கிறேன். அண்ட் கைஸ், நீங்கள் கேட்பீங்க, இதை நம்ம எதுக்கு போடணும், இங்கே நம்ம போட தேவையே இல்லை, ரைட்? எஸ், தேவையில்லை. பட் இந்த மாதிரி போட்டோம்னா ப்ரொஃபஷ்னலாக தெரியும். அண்ட் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல தேவைப்படுற இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஓகே, இஃப் நேம் இக்வல்ஸ் டு கொஞ்சம் மெயின்குள்ளே நான் என்ன போடுறேன்னா, அந்த சம் ஒர்க் அப்படின்ற ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நான் 2 அப்படின்றத பாஸ் பண்ணுறேன், சரிங்களா? அப்போ என்ன நடக்கும், 2 அப்படின்றது மேலே போகும், அடுத்து கேல்குலேட்டிங் அப்படின்னு வரும், அடுத்து டைம் டாட் ஸ்லீப்பு 2 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணும், அடுத்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஸோ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து அதை ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணணும், கரெக்டாக? ஸோ நான் வேர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளே வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அண்ட் ப்ரிண்ட் பண்ணுறேன் வேர் 1 அப்படின்றத, ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணால் என்ன நடக்கும், ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும். கேல்குலேட்டிங் வருது, 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது, 200 அப்படின்னு வந்துருச்சு. ஆசம், சூப்பர், ரிட்டர்ன் பண்ணிருச்சு, அதனால் நம்மளுக்கு 200 அப்படின்னு வந்துருச்சு, ஓகே. இப்போ நான் இதே லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குல்ல, இதே லைன்ஸ் ஆஃப் கோடை நான் வந்து திரும்பியும் வேறு முறையில் எழுதுகிறேன், ஓகேங்களா? வேர் 2 இஸ் ஈக்குவல் டு சம் ஒர்க்கு, அதில் வந்து நான் 3 அப்படின்றத பாஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? அண்ட் ப்ரிண்ட் பண்ணுறேன் வேர் 2, ஓகே. இப்போ நான் ரன் பண்ணால் என்ன நடக்கும், ஆப்வியஸாக முதல் 2 செகண்ட்ஸ் எடுக்கும், 200 அப்படின்னு, அடுத்து கேல்குலேட்டிங்கு 2 செகண்ட்ஸு 300 வந்துருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன வரப்போகுதுன்னு. இப்போ திரும்பியும் நான் கீழே போயிட்டு வேர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், அதில் நான் அந்த சம் ஒர்க் அப்படின்றத போட்டுட்டு உள்ளக்கான 2 அப்படின்றத போடுறேன், அடுத்து நான் ப்ரிண்ட்டு வேர் 3 அப்படின்றத பண்ணுறேன், ஓகேங்களா? அப்போ என்னென்னா, இந்த வாட்டியுமே அதே அந்த 200 அதே விஷயந்தான் நடக்கணும், சரிங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், பாருங்கள் என்ன நடக்கும்னு. கேல்குலேட்டிங்கு 2 செகண்ட்ஸு 200, கேல்குலேட்டிங்கு 2 செகண்ட்ஸு 300, கேல்குலேட்டிங்கு 2 செகண்ட்ஸு 200. இப்போ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சம் ஒர்க் 2 அப்படின்றத பண்ணியிருக்கோம், அதுக்கு ஆன்சர் ரிட்டர்ன் ஆகி போய் வரப்போகிறது இதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரைட்? அப்போ திரும்பியும் எதுக்கு 2 செகண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணுறது? ஆ, ஸோ அது நம்மளுக்கு டைரெக்டாக அந்த ரிட்டர்னுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஆன்சரை தந்திருந்தா எனக்கு இந்த 2 செகண்ட்ஸ் டைம் எடுத்திருக்காது, ரைட்? எடுத்திருக்காதுல்ல. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ண முடியுமா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ், கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலி என்னென்னா, முன்னாடி பைதன் 3.2 வெர்ஷன் இருந்துச்சுல, அதுக்கு முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிள் மேலே க்ரியேட் பண்ணோம், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு, அந்த வேரியபிள்குள்ளே நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். என்னென்னா, இப்போ இந்த சம் ஒர்க் அப்படின்ற ஃபங்க்ஷன்லாம் நம்ம போட்டிருப்போம்ல, இந்த வேல்யூ, அந்த ஒவ்வொரு வேல்யூவாக அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிகிட்ருப்போம், ஓகேங்களா? இங்கேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு மெத்தட் போட்டுட்டு இந்த எண் அப்படின்றத இந்த ஏக்குள்ளே ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அடுத்து நம்ம வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே செக் பண்ணுவோம், இஃப் என் இன் ஏ, என் அப்படின்றது ஏக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடணும், என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ அதை, ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம ஒருவேளை பைத்தன் 3.2க்கு முன்னாடி, ஒருவேளை பைத்தன் 3.2 வராமல் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி தான் இன்னும் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இப்போ நான் சொன்னது எவனுக்குமே புரிஞ்சிருக்காதுல, இவ்வளோ என்னென்னமோ சொன்னேன், புரிஞ்சிருக்காது. ஸோ நோ ப்ராப்ளம், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ண வேணாம், பிகாஸ் 3.2 தாண்டி வந்துருச்சு. ஸோ பைதன் 3.2ல என்ன பண்ணாங்கன்னா, புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அது என்னென்னா ஃபங்க் டூல்ஸ் அப்படின்ற மாடியூல், ஓகேவா? இம்போர்ட் ஃபங்க் டூல்ஸ் அப்படின்னு எழுதுங்க, ஓகே.
இம்போர்ட் ஃபங்க் டூல்ஸ் அண்ட் இதை நீங்கள் எதுவுமே பிப் இன்ஸ்டால் போட்டு இன்ஸ்டால் பண்ணலாம் தேவையில்லை, சும்மா நீங்கள் இம்போர்ட் ஃபங்க் டூல்ஸ் அப்படின்னு எழுதுங்க. ஓகே, இந்த ஃபங்க் டூல்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே என்னென்னா ஒரு டெக்கரேட்டர் இருக்குது, ஓகேவா, எல்ஆர்யூ கேச் அப்படின்னு சொல்லிட்டு. எல்ஆர்யூ கேச், எல்ஆர்யூ ஃபுல் ஃபார்ம், லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு. ஓகேங்களா, அந்த டெக்கரேட்டரை நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே போட்டுக்குவோம். ஸோ அட் அப்படின்னு போட்டுட்டு ஃபங்க் டூல்ஸ் டாட் ஃபங்க் டூல்ஸில் இருக்கிற எல்ஆர்யூ கேச் அப்படின்னு போட்டுக்கலாம். இதாட்டி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எழுதுறோம்ல, அதுக்கு நம்ம என்ன எழுதலாம்னா வெறும் எல்ஆர்யூ கேச் அப்படின்னு எழுதிக்கலாம். அண்டு இம்போர்ட் ஃபங்க் டூல்ஸ் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக ஃப்ரம் ஃபங்க் டூல்ஸ், ஃபங்க் டூல்ஸ் அப்படின்றதுக்குள்ளே இருந்து எனக்கு வெறும் இம்போர்ட் எல்ஆர்யூ கேச். ஓகேங்களா, அதாவது எனக்கு வெறும் எல்ஆர்யூ கேச் மட்டும் வந்துடும், அடுத்து நான் வெறும் அட் எல்ஆர்யூ கேச் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த டெக்கரேட்டரை நான் போட்டுட்டேன், இப்போ பாருங்கள் மேஜிக்கை என்ன நடக்குன்றதை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 seconds எடுக்கும், அடுத்து திரும்பியும் 2 seconds எடுத்து 3க்கு ஆன்சர் கொடுக்கும், அடுத்து எனக்கு டைமே எடுக்காது, 1 secondலேயே கொடுத்துரும். பார்க்குறீங்களா, பாருங்கள், 2 seconds 200, 2 seconds 300, அடுத்து 200, உடனே கொடுத்துருச்சு, நல்லா இருக்கா? ஸோ இந்த ஸோ நீங்கள் இந்த ஊழால் இருக்கிற இந்த கேல்குலேட்டிங் அண்ட் இந்த டைம் டாட் ஸ்லீப் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் நடக்கிற ப்ராசஸ் அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் போகிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும், கரெக்டாக? இப்போ ஏதாச்சும் சர்வரில் இங்கேருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகும், அந்தருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வரும், அடுத்து என்னென்னமோ நடக்கும், உங்களுக்கு அதெல்லாம் பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஸோ அந்த எல்லாமே நடக்கிறதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் இந்த பிரிண்ட் கேல்குலேட்டிங் அண்ட் இந்த டைம் டாட் ஸ்லீப் அப்படின்னு சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் டைம் டாட் ஸ்லீப் அப்படின்னு சும்மா போட்டிருக்கேன், ஓகே, பிகாஸ் நான் சும்மா ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைமெலாம் எடுக்க போகிறது இல்லை. இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு வெப்சைட்டில் போகிற மாதிரி ஒரு ப்ராசஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணியிருக்கோம், ஓகே, அதில் வந்து 2 அப்படின்னு போயிருக்கு, சரிங்களா? அடுத்து ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பெரிய ப்ராசஸ், ரொம்ப டைம் எடுக்கிற ப்ராசஸ், சரிங்களா? ஒரு 10 seconds டைம் எடுக்கிற ப்ராசஸ், ரொம்ப பெருசாக நடந்திருக்கு அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும் 100, அதாவது 200 அப்படின்றது, சரிங்களா? ரிட்டர்ன் பண்ணிருச்சு. இப்போ அதே சம் ஒர்க் 2 அப்படின்றத, அதே சம் ஒர்க் 2 அப்படின்றத நான் திரும்பியும் பண்ணணும் அப்படின்னு நினச்சா திரும்பியும் 10 seconds டைம் எடுக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது, நம்மளுக்கு உடனே ஆன்சர் கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்ஆர்யூ கேச் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்படி போகிறதால என்ன நடக்கும்னா, நம்ம ரீசெண்ட் கால் இருக்கும்ல, இந்த ஃபங்க்ஷனோட நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன், கரெக்டாக ரீசெண்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே, இப்போ இந்த 3, அடுத்து நான் சம் ஒர்க் 2 அப்படின்றத கால் பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறோம், சரிங்களா? எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து இப்போ எல்லாமே இதுக்கு ஞாபகமாகி போச்சு, ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனில் கடைசியாக என்னத்தை கொடுக்கணும் அப்படின்றது, ஓகேங்களா? அப்போ நம்ம அதே விஷயத்தை, அதே இந்த சம் ஒர்க் 2, அதே இதை நம்ம திரும்பியும் ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த கேல்குலேட்டிங் அந்த டைம் டாட் ஸ்லீப் அங்கே ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும் அந்த மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுருக்கீங்களே, அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்காது, ஆன்சர் உடனே உடனே கிடச்சிரும், ஓகேங்களா? புரிஞ்சா என்ன சொல்ல வந்தேன்னு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு, இதுதான் எல்ஆர்யூ கேச், ஓகே? அண்ட் இதை பற்றி நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம் கைஸ், இதை வந்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கேட்குறாங்க எல்ஆர்யூ கேச்சை பற்றி. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக் டெஃபினிஷன் தான் சொல்லி தந்திருக்கேன், நம்ம நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது சொல்லி தருவேன், அப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் டீப்பாக, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பேசிக் திங்ஸ் கூடவே கொஞ்சம் அட்வான்ஸாகவும் தெரிஞ்சுக்கோங்க, சர்ச் பண்ணிட்டு, சரிங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எல்ஆர்யூ கேச்னா என்னென்னு, ஓகே? அண்ட் ஏன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ரிட்டர்ன் அப்படின்றதான் போடணும் அப்படின்னு? ஸோ எஸ், இந்த எல்ஆர்யூ கேச் அப்படின்றது என்ன பண்ணோம்னா, அந்த ரிட்டர்னில் கடைசியாக ஆன்சர் என்ன வருது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம், சரிங்களா? அதாவது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக சொன்னால், நம்மளுக்கு எக்ஸாமில் சின்ன வயசில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சுக்குவோம், சரிங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாச்சும் எழுத மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம், ஓகேங்களா? வார்த்தையை ஞாபகம் வச்சுக்குவோம், ஒருவேளை இந்த சென்டென்ஸில் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா ட்ரூ, ஒருவேளை இந்த சென்டென்ஸில் இந்த இது வந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம், சரிங்களா? ஊடால் இருக்கிறதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம், ரைட்? அதே மாதிரி இதையும் நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒருவேளை இந்த ஃபங்க்ஷனில் நான் 2 அப்படின்றத பாஸ் பண்ணேன்னா ஆன்சர் ரிட்டர்ன் 100, அதாவது 200, சரிங்களா? ஊடால் என்ன இருக்குன்னு எதுவுமே பார்க்காது, ஓகேங்களா? புரிஞ்சா என்னது, அதனால தான் நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி மொக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நல்ல நல்ல மொக்க மொக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கும்,
இப்போ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, இந்த எல்ஆர்யூ கேட்ச் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து நம்மக்கிட்ட ஆர்கியூமெண்ட் வாங்கும். என்னென்னா மேக்ஸ் சைஸ் அப்படின்றது, ஓகேவா? இந்த மேக்ஸ் சைஸ் அப்படின்றதுக்குள்ளே இப்போ நான் 2 அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கடைசியாக கால் பண்ணியிருப்பேன்ல, அதை விட மேலே இருக்கிற 2 கால்ஸை ஞாபகம் வச்சுக்கிறோம், ஓகேவா? இப்போ நான் கடைசியாக 2 அப்படின்றத கால் பண்ணியிருக்கேன், அப்போ அதுக்கு மேலே இருக்கிற 2 என்னது, இதுவும் இதையும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், இங்கே வெயிட் பண்ணுங்கள் 1 மினிட், கோட்ஸை கொஞ்சம் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன எழுதியிருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. நான் வேர் 1க்குள்ளே வந்து இந்த சம் ஒர்க் 2, வேர் 2க்குள்ளே இந்த சம் ஒர்க் 3, அடுத்து வேர் 3க்குள்ளே 1, வேர் 4க்குள்ளே 5, வேர் 5க்குள்ளே 6, வேர் 6க்குள்ளே 2, இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மேக்ஸ் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டேன், ஓகேங்களா? இப்போ பண்ணுறதால என்ன நடக்கும்னா, நான் கடைசியாக கால் பண்ணியிருப்பேன்ல, எதை, நான் இந்த டெக்கரேட்டர் எதுக்கு மேலே போட்டிருக்கேனோ அதை, சரிங்களா? இப்போ நான் இந்த டெக்கரேட்டரை எதுக்கு மேலே போட்டிருக்கேன், இந்த சம் ஒர்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் மேலே போட்டிருக்கேன். அப்போ இந்த சம் ஒர்க் அப்படின்றது கடைசியாக கால் ஆகிருக்கும்ல, அதுக்கு ரீசண்டாக இருக்கிற 2 கால், அதாவது இந்த கால் அண்ட் இந்த கால், இது வரைக்கும் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிறோம், சரிங்களா? அதாவது என்னென்னா இருங்க, நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். பாருங்கள், இப்போ 2 செகண்ட்ஸ் எடுக்குது, 200, அடுத்து பாருங்க என்ன நடக்குன்னு. ஸோ இந்த வாட்டி பாருங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேல்குலேட்டிங் அப்படின்னு வந்துச்சு, அடுத்து 200 அப்படின்னு வந்துச்சு, சரிங்களா? அடுத்து கேல்குலேட்டிங் அப்படின்னு வந்துச்சு, 300 அப்படின்னு வந்துச்சு, அடுத்து 100, அடுத்து 500, அடுத்து 600, அடுத்து கேல்குலேட்டிங் அப்படின்னு வந்து 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு 200 அப்படின்னு வந்துருச்சு. பட் ஏற்கனவே 200 அப்படின்னு வந்திருக்குல, அதை ஞாபகம் வச்சுட்டு டைரெக்டாக 200 அப்படின்னு கொடுக்கலாம்னா எதுக்கு இந்த ப்ராசஸை செஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பிகாஸ் இது என்ன பண்ணுச்சுன்னா, கடைசியாக இருந்த 2 ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்கிறத மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிச்சு, ஓகேவா? இப்போ இதுக்கு 5 அப்படின்றது ஞாபகம் இருந்துச்சு, அண்ட் 6 அப்படின்றது ஞாபகம் இருந்துச்சு, ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் இதையும். இப்போ நான் வேர் 7 அப்படின்னு இங்கே போட்டுக்கிறேன், ஓகே? வேர் 7 அண்ட் பிரிண்ட் வேர் 7 இங்கே போட்டுக்கிறேன், ஓகேவா? அண்ட் இதுக்குள்ளே வந்து சம் ஒர்க் 2 அப்படின்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து நான் 6 அப்படின்னு போட்டுடுறேன், ஓகேவா? இப்போ என்ன நடக்கும், இந்த 6 அப்படின்றதுக்கு மேலே இருக்கிற 2 தான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம், கரெக்டாக? இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 600 அப்படின்றது கொடுக்கும்ல, இங்கே கொடுக்கும், கேல்குலேட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு 2 செகண்ட்ஸ் டைம் எடுத்து 600 அப்படின்னு கொடுக்கும். பட் கடைசியாக நடக்கும்ல, அதுக்கு டைமே எடுக்காது, பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரைட்? புரிஞ்சிருச்சுல? பட் எதுக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ கேல்குலேட்டிங் அடுத்து இருந்தால் பாருங்கள் என்ன நடக்குன்னு, ஓகே? சிக்ஸ் ஹண்ட்ரட் மொதல் வாட்டி வந்துருச்சு, அடுத்து 200, உடனே 600, பார்த்தீங்களா? கேல்குலேட்டிங் அதெல்லாம் வரல. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு. புரிஞ்சல, அவ்வளோதான், வேலையாக முடிஞ்சு. ஸோ இந்த மேக்ஸ் சைஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப மேக்ஸ் சைஸெல்லாம் வைக்காதீங்க, ஓகே? ரொம்ப டேட்டா உங்களோட மெமரிக்குள்ளே ஸ்டோர் ஆகும், இது நல்ல விஷயம் கிடையாது கைஸ், சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், அண்ட் எஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல், ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் தட் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாது, ஓகேவா? கிளியராக புரியாதனால நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய வெப்சைட்ஸில் போயிட்டு ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் ஃபார் எல்ஆர்யூ கேட்ச் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வரும், ஜஸ்ட் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டுருங்க, அண்ட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, லவ் யூ ஆல், குட் பை.